ஆன்மாவிற்கு ஆக்கம் தருவது எது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓசரித்தல் தாய் தந்தை பயன்படும், சுற்றத்தாருக்கும் பயன்படும், சுற்றத்தாருக்கும் பயன்படும், மற்றவருக்கும் பயன்படும், குறை வராது. அது வள்ளுவனே உத்தரவாதிருக்கிறான். இப்படி செலவு செய்தால் மனைவி மக்கள் நிச்சயம் உனக்கு குறை வராது. சிறப்பீனும் செல்வமும் ஈனும்னா புகழும் தரும் செல்வத்தையும் தரும். அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ, அறத்தை விட ஊங்குனா மேம்பட, அறத்தை விட மேம்பட ஆக்கம் எவனோ உயிருக்குண்ணா, நிச்சய ஆன்மாவுக்கு ஆக்கமும் தரும் புகழும் தரும் செல்வமும் குறையாதுண்ணா. அப்போ முன்னே செலவு செய்த உயிர சில முன்னே பொருள் செலவு செய்தவன் அவ்வளோ வறுமையாக இருக்கிறான் என்றான். அதுக்கு அவன் பூஜை செய்த முறை சரியில்லை. ஏதோ பொருள் கொடுத்தான், பூஜை விட்டிருப்பான், புகழ் வந்தவனே பூஜையை நிறுத்தியிருப்பான் அல்லது அன்னதானத்தை நிறுத்தியிருப்பான். நின்று விட்டது, டீசல் எல்லாம் வண்டி போய் நின்று விட்டது. தொடர்ந்து பூஜையும் புண்ணியம் செய்கிற மக்களுக்கு செல்வம் குறைபடாது என்பது ஞானிகள் கருத்து, வள்ளுவன் கருத்து. அப்போ கல்வி என்பது ஜென்மத்தை கடைத்தட்டுக்குரிய கல்வி, எழுத்தறி வேண்டும், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது. அது தமிழ் படித்திருக்க ஆகவே அது அதிகாரம் சாரமே. ஒன்று, உலகம் அனித்தியமானது என்று அறிகின்ற அறிவு எதுவோ அதை பற்றி கற்கின்ற கல்வி. ஒன்று, அனித்தியம் என்று நினைக்காது, எது உலக நடிக்கேற்ற கல்வி, உலக நடிக்கேற்ற அவர்கள் ஆங்கிலம் ஒரு பட்டப்படி படித்து அதிகாரமாக அதிகாரியாகவோ வியாபாரியாகவோ இருந்து போகிறார். ஆக எதற்கும் கல்வி வேண்டும், கல்வி இல்லை என்றால் முடியாது. ஆனால் சிலருக்கு கல்வி இருக்காது, ஆனால் உண்மை போல் அறிவான். அது என்ன உண்மை போல் அறிவானா? நிச்சயம் அறிவானா? அது முன்ஜென்மத்தில் கற்ற கல்வி, ஞானக்கல்வி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, ஒருவருக்கு எளிமையும் யாமா புடைத்தன், அது ஞானக்கல்வி. அது என்ன ஞானக்கல்வின்னா, மகான்களை உண்டென்றும் அறிந்தும் மகான் திருவடியை பற்றி ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்று எவன் உருகி தியானம் செய்கின்றான ஒரு ஜென்மத்தில் அந்த தியானம், அந்த பூஜை, அந்த கல்வி ஏழு ஜென்மத்துக்கு துணையாக இருக்கும். ஓதாது உணர்ந்திட ஒளியலிய திணைக்கு ஆதாரமாகிய அருள்பெருஞ்சோதினார். ஓதா உணர்ந்து படிக்கவே வேண்டியதில்லை, எல்லாமே புரிய அவனுக்கு. அது ஒரு தனித்தன்மை. முன் செய்த பண்டைய தவம், முன் செய்த நல்வினை பூஜை தவம், அந்த தவ உணர்வு தவம் இருந்தால் நிச்சயமாக படிக்காமலே ஓதாது உணர்ந்திட ஒளியலி திணைக்கு ஆதாரமாகி அளிப்போம். படிக்க வேண்டியதில்லை, படிப்பு தானே வருகிறோம், அது முன் செய்த நல்வினை காரணமாக. அது முன் செய்த நல்வினை இல்லை என்றால் இந்த ஜென்மத்திலாவது கல்வி துணை கொண்டு நம்ம சாத ஏட்டு படிப்பு இந்த கல்வி துணை கொண்டே அரிய நூல்களை கற்று ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ளலாம். ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கு ஏதுனா, ஏன் ஜென்மத்தை கடைத்தேற்றுனா, முன்னே சொல்லி இனி பெறவாதிருக்க வேண்டுமென்றால் கல்வி வேண்டும், ஞானக்கல்வி வேண்டும். இந்த ஊனக்கல்வி இல்லாமல் ஞானக்கல்வி வராது. அது பண்டைய தவம் இருக்க வேண்டும். முன் செய்த நல்வினை இருந்தால் கல்வி தேவையில்லை, உணர்த்தப்படும், தலைவன் தங்கியிருப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.